ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, பெண்கள் கருத்தரிக்கிறதுக்கு, அதுவும் சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பெண்கள் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்களோட அந்த ஓவிலேஷன் டைம், அதாவது கருமுட்டை வெடித்து வெளியில் வருது. இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு சரியாக நடந்தாதான் அவங்களால கருத்தரிக்கவே முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓவலேஷனை கண்டுபிடிக்கிறது. இந்த ஓவலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய சிம்டம்ஸ் சொல்லி எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருந்தாலுமே எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்க மாட்டேங்குது, அதே மாதிரி எனக்கு ஓவலேஷன் கிட்டு யூஸ் பண்ணி சரியான நேரத்தில் செக் பண்ணி என்னால் சேர்ந்துருக்க முடியல. அப்போ எந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறது, எதை வச்சு நம்ம ஓவலேஷன் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நியூலி மேரீடாக இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ தான் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஓவிலேஷனை பற்றின ஒரு ஐடியா வந்து அவ்வளோ கிளியராக கிடையாது. ஏன்னா வந்து என்னென்னமோ சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, எனக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லையே, அப்போ நான் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ஓவிலேஷன் டைமில் தான் உங்களுக்கு வந்து அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரு முட்டையை வந்து வெடித்து வரும்போது முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரியான ஒரு மியூக்கஸ் வந்து உங்களோட பெண்ணுறுப்பில் வரும். இப்போது நம்ம நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி, பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சுழற்சி ஃபுல்லாகவே, அந்த சைக்கிள் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு அந்த வஜைனலில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக இந்த ஓவிலேஷன் டைமில் மட்டும்தான் அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் அப்படிங்கிறது வரும். இது ஏன் வரணும், இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கருமுட்டை வெடித்து வரப்போகிற நேரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து வளவளப்பாக கையில் எடுத்து பார்த்தா, ரெண்டு ஃபிங்கருக்கு இடையில் வச்சு பார்த்தா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நல்லா இப்படி ஸ்ட்ரெச்சி ஆகி இழுத்து வரும், கண்ணாடி மாதிரி இருக்கும், வழுக்கும். ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கணவன் மனைவி சேர்ந்துருக்கும் போது அந்த விந்துக்கள் வந்து உள்ளே போகிறதுக்கும், நல்லா வழுக்கிக்கிட்டு ஸ்பீடாக அது உள்ளே போய் அந்த கருமுட்டையை ரீச் ஆகிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதே சமயம் இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மியூக்கஸ் வந்து ஒரு மாதிரி திக்காவோ பேஸ்ட் மாதிரியோ ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து சேர்ந்துருக்கும்போது அந்த விந்து உள்ளே போக முடியாது, அதுவால் நீந்தி போய் கருமுட்டையை அடைய முடியாது. ஸோ அதுக்காக தான் இயற்கையாகவே வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே நம்ம உடம்பில் கரெக்டாக அந்த ஓவிலேஷன் டைமில் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு 5 நாளைக்கு இந்த மாதிரி எக் ஒயிட் மியூக்கஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, 2 சந்தேகம் நம்ம சிஸ்டர்ஸ் இருக்கு. ஒன்று என்னென்னா, எனக்கு இந்த எக் ஒயிட் மியூக்கஸே வரமாட்டேங்குது, நீங்கள் வந்து எக் ஒயிட் மியூக்கஸ் வரும், ஓவிலேஷன் டைமில் தான் அது இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதமுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ட்ரையாக தான் இருக்குது, எனக்கு எக் ஒயிட் மியூக்கஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் அப்படி இருக்குது, இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறமா இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து 5 நாளுமே இருக்கே, அப்போ எனக்கு 5 நாளுமே ஓவிலேஷன் நடக்குமா, எனக்கு வந்து என்றைக்கு அப்போ கரெக்டாக ஓவிலேஷன் நடக்கும், ஏன்னா எனக்கு என்னால் வந்து 5 நாளுமே சேர்ந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய டவுட்ஸ் வந்து இது சம்மந்தமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் இப்போ 1 by 1 நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி, எல்லாருக்குமே எக் ஒயிட் மியூக்கஸ் வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 90% வந்துருங்க. எல்லா பெண்களுக்குமே 90% பார்த்திங்கன்னா, பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10வது நாள்லேருந்து இல்லை ஒரு 12, 11 அந்த மாதிரி நாள்லேருந்து நிச்சயமாக வந்து இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லா பெண்களுக்குமே இருக்கும். ஆனால் ஒரு 10% சில பெண்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். இன்னொரு விஷயம், அவங்க உடம்பு வந்து ரொம்ப நீர்ச்சத்து இல்லாமல் இருக்கலாம். இந்த 2 ரீசன்னால தான் வந்து அவங்களுக்கு அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வராமல் போகும். அப்போது நீங்கள் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட
ஹார்மோன்ஸை வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன டிப்ஸ், நம்ம சேனலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தான் இருக்குது, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இல்லை, ஆனால் இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் உடம்புல வந்து நீச்சத்து கம்மியாக இருக்கலாம். இல்லை எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது, எனக்கு வந்து பீரியட்ஸும் இர்ரெகுலராக இருக்குது, அதே சமயம் எனக்கு எக் ஒயிட் மியூக்கஸும் வரமாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு, சீட் சைக்கிளிங் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி க்ரீன் டீ குடிக்கலாம். க்ரீன் டீ குடித்தாலும் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்ல இம்பேலன்ஸ் ஆகும், அதே மாதிரி உங்களோட எக் ஒயிட் மியூக்கஸும் இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இது கூட சேர்த்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாதவங்க நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும், இளநீர் அடிக்கடி குடிக்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்து நீங்கள் விட்டமின் சி அதிகமுள்ள பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும். இப்போ லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது, ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் சாப்பிட்றது, அந்த மாதிரி விட்டமின் சி அதிகமுள்ள ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கேரட் ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கணும். இந்த விட்டமின் ஏ அதிகமுள்ள இந்த கேரட் ஜூஸை குடிக்கும்போதும் உங்களுக்கு வந்து அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து அந்த மாதம் அதிகமாக வர்றதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களும் சேர்த்து செய்யலாம். அதுக்காக வந்து எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் சீட் சைக்கிளிங் தண்ணீர் விட்டான் கிழங்கு சத்தாவரி தான் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அதை எடுத்துகிட்டு அது கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, விட்டமின் சி அதிகமுள்ள பழங்கள் எடுத்துக்கிறது, விட்டமின் ஏ அதிகமுள்ள பழங்கள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து நீங்கள் சேர்த்து செய்யணும். செஞ்சால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த மந்த் எடுக்கிறீங்களோ அந்த மந்த் உங்களுக்கு அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காஃபி டீ அதிகமாக குடிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பழக்கத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த கஃபைன் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல உள்ள நீச்சத்து ஃபுல்லாக கம்மியாயிடும், இதனாலேயும் உங்களுக்கு வந்து எக் ஒயிட் மியூக்கஸ் வராமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது அந்த எக் ஒயிட் மியூக்கஸை நீங்கள் எவ்வளோ தூரம் வர வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களால் வந்து ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். அந்த விந்து வந்து சீக்கிரமாக உள்ளே நீந்தி போகி சீக்கிரமாக கருமுட்டையை ரீச் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு 5வது நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அது ஒரு 5 நாள் கன்னியூ ஆகும். அப்போ அந்த 5 நாளுமே நீங்கள் சேர்ந்துருந்தாலும் சரி, இல்லை அந்த 5 நாளில் 1 நாள் விட்டு 1 நாள் நீங்கள் சேர்ந்துருந்தாலும் சரி, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு 5 நாளுமே வந்து என்னால் சேர்ந்துருக்கிறது முடியாது, என்றைக்கு வந்து எனக்கு ஓவலேஷன் எக்ஸாக்டாக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அதை பெண்களால் உணர முடியும். இப்போது அந்த நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கு அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் ஸ்டார்ட் ஆகும்போது லைட் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அந்த கையில் வந்து நீங்கள் பாத்ரூம் போகும்போது, யூரின் போகும்போது, வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே தெரியும். ஆனால் அந்த 5 நாளில் 1 நாள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இருப்பீங்க, சாதாரணமாக நடந்துட்டுருப்பீங்க, வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்துடுவீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், உங்களோட பெண்ணுறுப்பில் இருந்து அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். நடக்கும்போது தொடையிலெல்லாம் உரசும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஃபீல் ஆகும், உங்களோட பெண்ணுறுப்பு எப்போவுமே வெட்டாகவே இருக்கும். ஸோ அப்படி எந்த நாள் ரொம்ப அதிகமாக இருக்கோ நான் சொன்ன மாதிரி இருக்கோ அந்த நாள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஓவலேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டேயை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வந்து கருத்தரிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வந்து எக் ஒயிட் மியூக்கஸ் இல்லாமல் அந்த வெள்ளைப்படுதல் வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்கு வாட்டரியாகவும் வரும். ஸோ அதுக்காக வாட்டரியாக வருது, அப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து ஓவலேஷன் நடக்கலையா, எனக்கு வந்து அப்போ விந்து வந்து ஃபாஸ்ட்டாக உள்ளே போகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில பேருக்கு வந்து வாட்டரியாகவும் இருக்கும். அப்போது ரொம்ப வாட்டரியாக என்ன, சில பேருக்கு வாட்டரியாக வரும்போது ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக வரும், அதிகமாக வந்து உங்களுக்கு நனைஞ்சு போகிற மாதிரி அந்தளவுக்கு வரும். அப்படி வந்தாலும் அன்றைக்கி வந்து உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சு வருதுன்னு அர்த்தம். ஸோ ஓவலேஷன் அப்படின்னா உங்களோட மியூக்கஸ் வந்து ஒன்று எக் ஒயிட் மாதிரி இருக்கும், இல்லைனா வாட்டரியாகவும் இருக்கும். ஸோ ரெண்டும் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு சிம்டம் தான். ஸோ நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களால் ஈஸியாக கருத்தரிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நான் வீடியோஸ் எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.